me a god. You call me a god. பத்தாம் வகுப்பு தேர்வு முறையில் அதிரடியாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இனிமே நீங்கள் 500 மார்க்குக்கு தானே தேர்வு எழுதியிருப்பீங்க, 600 மார்க்குக்கு இனிமே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய அரசாணை. இந்த அரசாணை அப்படிங்கிறது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் குமர குருபரன் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியாகிருக்கு. சரி, இதில் என்னென்ன டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் எப்போலேருந்து இது அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதும் தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேருக்கான ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்திற்கான செய்தி தான் இது. ஸோ நம்ம இந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வு இருக்குல்ல, இதில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இதைத்தான் மாணவர்கள் எக்ஸாமாக எழுதுவாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் 100 மதிப்பெண், ஒட்டுமொத்தமாக 500 மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுவாங்க. இதுதான் கடந்த கால நடைமுறை. இதில் 2006 இருந்த அரசு ஒரு புதிதாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. மாணவர்கள் எல்லாருமே இந்த தமிழ் மொழியில் தேர்வு எழுதுவது கட்டாயம், தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும், தாய்மொழியான தமிழை புறக்கணித்து விட்டு எப்படி நீங்கள் இருக்கலாம், ஸோ தமிழ் மொழி கட்டாயம், வேறு விருப்ப பாடம் நீங்கள் எதுனாலும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக தமிழ் மொழி கட்டாயம்னு 2006 சொன்ன அரசு மதிப்பெண் சான்றிதழில் தமிழை கட்டாயமாக்கி எல்லா மாணவர்களும் தமிழ் எழுதணும், அதே நேரத்தில் அவங்க பிறமொழி பாடங்களை சேர்த்து விருப்ப பாடமாக எதுனாலும் ஒன்று எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வழக்கமாக நடைமுறையில் இருந்தது. 2017 சிறுபான்மையினர் பள்ளிகள்லாம் இருக்காங்கல்ல, சான்ஸ்கிரிட்டு, உருது மொழி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, இப்படி வேற்றுமொழியை பேசுகிறவங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நாங்கள் விருப்ப பாடம் தேர்வு எழுதுகிறோம், அது எங்களுக்கு 4வது பாடமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எதுவுமே மதிப்பெண் சான்றிதழில் வரலைங்க, அதையும் எங்களுக்கு மதிப்பெண் சான்றிதழில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எங்களுடைய விருப்ப பாடமாக நான் தேர்ந்தெடுத்த இந்த பாடத்தில் அவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு நான் வெளியில் பேசுகிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும், அதை மதிப்பெண் சான்றிதழில் போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, மதிப்பெண் சான்றிதழில் நீங்கள் இவங்க 35 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை அந்த இடத்துல குறிப்பிடுங்க, எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதை மதிப்பெண் சான்றிதழ்லையும் கொண்டு வாங்க. ஆனால் இதை அடுத்த கட்டத்துக்கு 11ஆம் வகுப்பு அவங்க போகிறாங்கல்ல, அப்படி போகும்போது இதை பள்ளிக்கான சேர்க்கையிலையோ மதிப்பெண்ணுக்கான அளவீடுலையோ அதை கொண்டு வரக்கூடாது, இதை விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று அதில் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அதற்கான அடையாளம் தான் இது, இதை மதிப்பெண் சான்றிதழில் சேர்த்துக்கோங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. அதன்படி இனிமே 500 மார்க்குக்கான தேர்வு எழுதினவங்க 600 மார்க்குக்கு தேர்வு எழுதுவாங்க. யார்? வேற்றுமொழியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, வேறு ஒரு மொழியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, தனக்கான விருப்பமொழி எதுவாகினும் தமிழ் தவிர்த்து வேறு மொழியை விருப்பமொழியாக எடுத்து படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இனிமே 600 மார்க்குக்கு தேர்வு எழுதுவாங்க. தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்டு படிக்கக்கூடியவங்க 500 மார்க்குக்கு தான் தேர்வு எழுதுவாங்க. இதுதான் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு. தமிழை தாய்மொழியாக கொண்டு பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க ஸ்ரீபதி ஒரு ஜட்ஜாக மாறியிருக்காங்கன்னா, தமிழ் படித்ததுனால, தமிழ் வழி கல்வியில் பயின்றதுனால தான் அவங்களுக்கு அந்த பழங்குடியின அந்தஸ்தில் அவங்களுக்கு நீதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த தமிழ் அடிப்படையிலையும் தாய்மொழி அடிப்படையிலையும் படித்தவங்க இன்றைக்கி பெரிய இடங்களில் இருக்காங்க. அந்த வகையில் விருப்ப பாடத்தையும் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் இனிமேல் விருப்பப்பாடு தேர்வு எழுதுவாங்க, 600 மதிப்பெண்ணுக்கான அந்த சான்றிதழை வாங்கிக்கலாம். உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் இது எப்போலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னா, அடுத்த கல்வியாண்டிலிருந்து
அமலுக்கு வரும். 2024-25 கல்வியாண்டுக்கான அறிவிப்புகளாக இது வெளியாகும். பள்ளிக்கல்வித்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.